டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் சனிக்கிழமை பலப்பரட்சை நடத்துகின்றன. சாம்பியன் பட்டத்தை வெல்லப்போகும் அணி எது என்ற எதிர்பார்ப்பு எகிரி உள்ள நிலையில் இரு அணிகளின் பலம் பலவீனம் குறித்து பார்க்கலாம். மேற்கிந்திய தீவுகளின் பார்படாஸ் நகரில் சனிக்கிழமை நடைபெறுகிறது டி20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி. தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியா பலப்பரட்சை நடத்துகின்றன. புதிய வரலாறு படைத்துள்ள தென்னாப்பிரிக்கா குரூப் டி பிரிவில் இடம்பெற்று இருந்தது. தனது முதல் போட்டியில் இலங்கையை எதிர்கொண்டு 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்ட தென்னாப்பிரிக்கா நெதர்லாந்து, வங்கதேசம், நேபாளம் ஆகிய அணிகளுடன் போராடி வெற்றியை பதிவு செய்தது. சூப்பர் 8 சுற்றில் அமெரிக்கா, இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவுகள் என 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இப்போட்டிகளிலும் தடுமாற்றத்துடனே தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்றது. அரையிறுதியில் ஆப்கானிஸ்தான் அணியை 56 ரன்களில் சுருட்டிய தென்னாப்பிரிக்கா 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முதல் முறையாக முன்னேறியது. தென்னாப்பிரிக்க அணியின் பலமாக அதிரடி பேட்டிங் மற்றும் வேகப்பந்து வீச்சு பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டிகாக், மார்க்ரம், கிளாசன், மில்லர் என சிறப்பான மட்டையாளர்கள் மற்றும் ரபாடா, மகாராஜ், நோர்கியா என சிறப்பான பந்து வீச்சாளர்களை கொண்டிருக்கிறது. சிறிய அணிகளுடன் கூட அந்த அணி தடுமாற்றத்துடனே வெற்றியை பெற்றுள்ளது. இதுவே அந்த அணியின் பலவீனமாக உள்ளது. நடப்பு தொடரில் ஒரு போட்டியில் கூட தோல்வி அடையாதது, சிறப்பான ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஆகியவை கோப்பையை வெல்ல அந்த அணிக்கு வாய்ப்பாக கருதலாம். அதே நேரத்தில் நாக் அவுட் போட்டியின் அழுத்தத்தையே தாங்காத அந்த அணி இறுதிப் போட்டியை எவ்வாறு எதிர்கொள்ளும் என்பது கேள்விக்குறிதான். அதே நேரத்தில் மற்றொரு இறுதிப் போட்டியாளரான இந்தியா குரூப் சுற்றில் ஏ பிரிவில் இடம்பெற்றிருந்த போது முதல் போட்டிகளில் அயர்லாந்து, பாகிஸ்தான், அமெரிக்கா ஆகிய அணிகளை வீழ்த்தி வெற்றி பெற்றது. கனடாவுக்கு எதிரான போட்டி மழையால் ரத்தானது. சூப்பர் 8 சுற்றில் ஆப்கானிஸ்தான், வங்கதேசத்தை வீழ்த்திய இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 24 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. அரையிறுதியில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை எதிர்கொண்ட இந்தியா மழை குறுக்கிட்ட போதும் சிறப்பான சுழற்பந்து வீச்சால் 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடி 3வது முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்திய அணியை பொறுத்தவரையில் ரோஹித் சர்மா, சூரியகுமார், ரிஷப் பந்த் பொறுப்பாக விளையாடி வருகின்றனர். அதேபோல் பும்ரா, அக்ஷர், குல்தீப் ஆகியோரின் சிறப்பான பந்து வீச்சு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தொடக்க வீரராக களமிறங்கும் விராட் கோலியின் மோசமான ஃபார்ம், மிடில் ஆர்டர்ஸ் அதிரடியாக ரன் குவிக்க தவறுவது இந்திய அணிக்கு பலவீனமாக உள்ளது. நடப்பு தொடரில் தொடக்கம் முதலே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. ஒருவர் சொதப்பினாலும் மற்றொருவர் சிறப்பாக விளையாடி அணியை காக்கின்றனர். இதனால் இறுதிப் போட்டியில் இந்தியா வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். அதே நேரத்தில் முந்தைய தொடர்களை பார்த்தால் இறுதிப் போட்டியில் மட்டும் இந்தியா சொதப்பி உலகக்கோப்பை கனவை தகர்த்தது அச்சுறுத்தலாக ரசிகர்கள் பார்க்கின்றனர். நடப்பு தொடரில் இரு அணிகளும் நேருக்கு நேர் மோதவில்லை. அதே நேரத்தில் உலகக்கோப்பை டி20 தொடர்களில் 6 முறை நேருக்கு நேர் இரு அணிகளும் மோதியுள்ளன. அதில் 4 முறை இந்தியாவும் 2 முறை தென்னாப்பிரிக்காவும் வெற்றி பெற்றுள்ளன. முதல் முறையாக உலகக்கோப்பையை தென்னாப்பிரிக்கா கைப்பற்றுமா அல்லது கோப்பை 2வது முறையாக இந்தியாவின் வசமாகுமா பார்க்கலாம். புதிய தலைமுறைக்காக செல்வ கண்ணன்.